எல்லாருக்கும் எல்லாருக்கும் இன்னைக்கு மார்னிங் இன்னைக்கு வீடியோ ரொம்பவே கஷ்டமா இருக்கும் கைஸ். அப்படி என்ன கஷ்டம் அப்படின்னு பாக்குறீங்க? நார்மலா 10 ஹார்ட் இருக்கும், நம்ம ஈஸியா விளையாடுவோம். ஆனா இன்னைக்கு 0.01% ஹார்ட் தான் நம்ம கிட்ட இருக்கும். இந்த ஹார்ட் வச்சுட்டு ஒருத்தன் ஒரு இடத்துல நம்ம செத்து போயிடுவோம். இப்ப நம்ம ரூனே ப்ரோ கூட விளையாடுறோம்னா அவர் நான் ஒரு இடத்துல செத்துருவாரு, அவர் என்ன ஒரு இடத்துல செத்துருவாரு. மாத்தி மாத்தி அடிச்சு அடிச்சு செத்தாலும் ஒரே அடியில் செத்துருவாங்க. ஸ்கெலிட்டன் இருக்கா, நிறைய பேர் இருக்காங்க நம்ம அடிக்கிறதுக்கு. வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்க. இது எல்லாத்தையும் தப்பிச்சு என்ன நடக்க போகுதுன்றதை ஃபுல்லாத்தி வீடியோவில் பார்ப்போம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ண பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க மறக்காம. வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் கைஸ். ஏன்னா ஒரே ஒரு அடி வாங்கினாலும் நம்ம செத்துருவோம். ஏன்னா நம்ம கிட்டே இருக்கிறது வெறும் 0.01% ஆட்டு தான். இதை பார்த்தாலே ஒரு பயமா இருக்கு. பயப்படாதா. இப்போ நடக்க போற விஷயம் உங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஏன்னா நம்ம இதை எப்பயும் பண்ணுறதுனா மாற்றி மாற்றி அடிச்சுப்போம். நானும் ரூடே வருவோம். இப்போ வேற ஒரு ஹாட் இருக்கா, சும்மாவே அடிச்சுப்போம். இதில் ஒரு ஹாட் இருக்கிறப்ப மாற்றி மாற்றி அடிச்சு போட்டுட்டு ஆளுக்கு ஒரு அடி யார் அடிக்கிற போவேன், ஓடி போயிட்டு தான் பயங்க ப்ரோ அப்படி நான் ஓடி அடிச்சேன். அவர் செத்துட்டு திரும்பி எங்கே வந்தவன் இங்கே தானே வந்தவனும் அதோ வட்டாரா இந்த பயங்க ப்ரோ திரும்பி வரக்கூடாதுன்ட்டு யார்கிட்ட எங்கே திரும்பி எங்கண்ணா அதோ கரா அந்த பயங்கோ ஐயோ ஒண்ணுமே செய்யலையே ஏதாச்சும் இதுக்கப்புறம் நம்மளால உயிர் வாழ முடியாது கைஸ். அதனால இங்க வந்து உள்ள நின்ட்டேன். நமக்கு எதுக்குடா அவம்பு இருக்கிறோம் தெரியாம மாட்டவே இல்லை. அப்புறம் அங்கேயும் பார்த்துட்டு இருக்கப்ப அதோ அங்க தூரத்துல தெரியுதா டெசர்ட் டெம்பிள் இந்த
தெரியும் அது தெரிஞ்ச ஒரு ரிஸ்க் எடுத்து நம்ம உள்ள போயே ஆறோம்ட்டு நானும் ரூனே ப்ரோவும் பிளான் போட்டோம். ஃபர்ஸ்ட் ரூனே ப்ரோ போறேன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தாரு. பார்த்துட்டு இருந்தா பில்லேஜர் ஒருத்தர் வந்தாங்க கைஸ். அவர் டெஸ்ட் பண்றேன் அப்படின்ட்டு ஷீல்ட் வச்சு தடுத்துட்டே இருந்தாரு. விட்டா பாருங்க ஓடு ஓடு ஓடுட்டு ஒரே இடத்துல ஷீல்டு உடச்சு ஓடிது. ஒரே இடத்துல கையை முடிச்சு உட்காந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது கைஸ். அப்ப ஷீல்டு அதுவா ஏதோ கிளிச் ஆகல கைஸ். அது உண்மையிலேயே ஒரு அடியிலே உடச்சுக்குது. இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கீங்க போல. நீ இந்த மால் ஃபைல் கொடுத்தவொடனே ஷீல்டு வச்சு தவிச்சுப்பேன் தெரியும்டா. அதனாலே உனக்கு இப்படி கொடுக்குறேன்ட்டு இவ்வளவு கஷ்டமா கொடுத்து வச்சிருக்கீங்க. இதுல என்ன தெரியுதுன்னா இங்க பாருங்க ஒருத்த வரானா அவன் கரெக்டா பண்றானா எய்ம் பண்றான் விட்டா உடச்சுக்குச்சு ஓட ஓடுன்ட்டு அப்படியே ஓட வேண்டியதான் பயந்துடுச்சு. எடுத்தேன் பாரு ஓட்டம் நிக்கவே இல்லையே. அப்படி ஒரு ஓட்டம் அந்த ஓட்டம் இவனுங்களை தசை திருப்பதுக்கு நானும் இப்படி போயிட்டு அப்படி வந்து அப்படி போயிட்டு இப்படி அப்படின்னு சுத்தி எப்படியோ இப்படி வந்து ஓபன் பண்ணி பார்த்தா என்ன ஜஸ்ட் அப்படின்னு பார்த்தா தான் தெரிஞ்சது இது எல்லாமே ரூனே ப்ரோட லூட்டு கைஸ். அவர் கீழே இருந்து எடுத்துட்டு வந்தார் இல்லையா அந்த டெசர்ட் டெம்பிள் இருந்து எடுத்து வந்து அந்த லூட்டு எல்லாத்தையும் வச்சிருக்காரு. ஐனிங் கட்டு நம்மளுக்கு அங்கதான் கிடைச்சது. அங்க இருந்தா ஷீல்டு செஞ்சோம் அந்த ஷீல்டு நொறுங்கிடுச்சு. ஏன் இந்த பில்லேஜ் ரோட் போஸ்ட் பாத்துட்டு பாருங்க அவர் தலைவர் உள்ள போய் அதுக்குள்ள செத்துட்டாரு. ஏம்பா சுடுகாட்டு சொல்லியாச்சா சொல்லியாச்சு சார். மறுபடியும் ட்ரை பண்றதுக்காக மறுபடியும் இங்க இருந்து குடுக்குனு ஓடி போனாரு. அதோ அந்த இடத்துல பாருங்க கைஸ் ஓல்ட் முடிச்சு விட்டாங்க அதுக்குள்ள. அதோ இல்ல அதுக்குள்ள முடிச்சிட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் நான் ஏன் செஸ்ட் செஞ்சுட்டு இருக்கேன்னா செஸ்ட் செஞ்சு என்னோட லூட் எல்லாம் வச்சுட்டு இப்ப நான் போறேன் அப்படின்ட்டு அதாவது லூட் எல்லாம் அவர் எடுத்துட்டு இருக்கு கைஸ். மேல போய் லூட் எல்லாம் எடுத்துட்டு கீழே வரப்பதான் புச்சு அடிச்சுக்கிறாங்க அப்படின்னாரு. நானும் சரி எங்க எங்கன்னு தேடி தேடி போயிட்டே இருந்தேன். ஒரு நைட்டு பூரா வச்சு நம்மள செய்ய செஞ்சு பகலாவே ஆயிடுச்சு. பகலானதுக்கு அப்புறம் போயிட்டு அந்த லூட்டை எப்படியோ பொறுக்கிட்டு மேல போயிட்டேன் கைஸ். மேல போயிட்டு எப்படி இங்க இருந்து தப்பிச்சு போலாம் அப்படின்னு பார்த்து ஓடி போய் குதிச்சு ஏன்டா இப்படி குதிச்சு சாவற அதுக்கு பேசாம அந்த லூட்டை அங்கேயே கடந்திருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. ஏன் இந்த மாதிரி பண்ணனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு கைஸ். இந்த மாதிரி நம்ம குதிக்கிறப்போ இப்ப ரீஸ்பான் பாயிண்ட் இங்க இருக்கா. இங்க இருந்து நான் ஓடி போயிட்டு அந்த லூட்டை எடுத்துட்டு திரும்பி கொஞ்சம் இந்த பக்கம் ஓடி வந்துட்டா அந்த பில்லேஜர் ரோட் போஸ்ட் விட்டு பக்கத்துல வந்துட்டா பில்லேஜர் அவ்வளவு வர மாட்டாங்க இல்லையா. அப்படி ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணி அப்படி இப்படி தப்பிச்சு வந்துருந்தா மறுபடியும் அடிச்சானுங்க. மறுபடியும் போனா மறுபடியும் லூட்டை பொறுக்குனா அப்புறமா என்னை துரத்தினானுங்க. அப்புறம் அப்படி இப்படி அப்படியே தப்பிச்சு வந்துட்டேன். இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பிளான் யூஸ் பண்ணி அப்படியே தப்பிச்சு வந்தாச்சு கைஸ். வந்ததுக்கு அப்புறம் என்ன மறுபடியும் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு எங்க ரூனே ப்ரோ அது ஒரு கார் அப்புறம் என்ன நிக்காம ஓட வேண்டியது ஓடு 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 நீ நினைச்ச இடம் சேர வர்ற நிக்காமல்ல ஓடு. நெக்ஸ்ட் நம்ம நெதர்போர்ட்ல ஓப்பனோ அங்க போயிட்டு அங்க என்னென்ன சம்பவம் நடக்க போதோ தெரியல. பிளேஸ் கிட்ட என்டர்மேன் கிட்ட எல்லாம் எப்படி தப்பிக்க போறேன்னு நினைச்சாலே ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க பேசிக்கிட்டே நேரம் போட்டுக்கணும் உள்ள ஒன்றிருப்பேன் நல்ல வேலை எதுவும் ஆகலை அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேனா அட்டமான ரூனை ப்ரோ அடிச்சிட்டாரு. ப்ரோ ஏன் ப்ரோ இந்த வேலையை பார்த்து விட்ட கை சும்மாவே இருக்காது கை சும்மாவே இருக்காதா எப்படி இதுல இந்த லூட்டு வேற லூட் எல்லாமே செதறி போய் கீழே வர வந்துருக்கு. நான் இங்க போய் லூட் எடுத்துட்டு கீழே பார்த்தா கீழே
ஒன்று இருக்கு. சரி கீழே வந்தா கீழே கீழே போயிட்டே இருச்சு. அப்புறம் சரி சரி மைண்ட் பண்ணி கீழே போகலான்னு பார்த்தா அயனும் இருக்கு. நமக்கு அயனும் தேவை இல்லையா? அப்புறம் நான் டக் டக்னு இங்கிருந்து அயனை மைண்ட் பண்ணுறேன் மைண்ட் பண்ணுறேன். வந்துட்டே இருக்கு, வா வா வா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும். இதுக்கப்புறம் கீழே வந்துட்டு இருந்தோம், முடிஞ்சிச்சு. சரி வந்த வரைக்கும் லாபம் தான். அப்படியே டக்குன்னு தூக்கிட்டு இது அப்படியே ஃபர்ரஸில் வச்சு சொங்கின்னு தண்ணியை ஊற்றிட்டு அது மேலே கொஞ்சம் அப்படியே இது ஸ்மெல்ட் ஆகிட்டு இருக்கட்டும், நம்ம கீழே போகணும்னு சொங்கின்னு கீழே வந்து இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் அயன்ருச்சு கைஸ். இந்த இடத்துல ஒன்று நடந்துச்சு. ஆக்சுவலாக அது என்னன்றத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இங்கே கீழே வந்தோம் கைஸ், வந்ததுக்கப்புறம் அயன்ருச்சு. சரி நான் அயன் எல்லாத்தையும் மைண்ட் பண்ணோம். ரூன் எவரும் லெஃப்ட் தி கேம்னு வருது இல்லையா, அதாவது சாப்பிட்றதுக்கு டைம் வந்துச்சு. மதிய டைம் ஆயிடுச்சு, நானும் சாப்பிட போகிறேன் அவரும் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இந்த இடத்துல நான் ஓரமாக நின்று வெளியே போயிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கேம்குள்ளே வந்தா செத்துட்டுனா? எப்படி செத்தேன்? பார்த்தாக்கா வாழ மாட்டி செத்துனா. இதெல்லாம் போங்காட்டோம், நான் உழைச்சிதான் கைஸ் போனேன். என் நல்ல எம்ம நம்மளை ஏமாத்திட்டாங்க. அப்புறம் என்ன மேலே இருந்து மறுபடியும் செத்துட்டேனா? இது மறுபடியும் செத்து போயிட்டேன், வேற வழி இல்லை. போய் தண்ணியை ஊற்றியா கீழே போயிடலாம். மைண்ட் பண்ணி போகிறப்ப என்னென்னமோ வில்லங்க நடக்குதுன்ட்டு தண்ணியை ஊற்றிட்டு இருந்தால் அப்புறம் நீ உன் பக்கெட் வச்சுக்கிறோம்னு டக்குனு இவர்கிட்ட தூக்கி போட்டு அப்படியே சொயின்னு தண்ணி வழியாக கீழே. நல்ல வேலை லூட் இருக்கு, லூட் இருக்கு சந்தோஷம் கைஸ். லூட் இல்லைனா தான் பிரச்சனை. லூட்டராகவே இங்கே தான் இருந்துச்சு. டக் டக்குன்னு அப்படியே பொறுக்கி எடுத்துக்கிட்டு மறுபடியும் என்ன டக்குன்னு மைண்ட் பண்ண வேண்டிய வேலை தான். இங்கே நிறைய கோல் இருந்துச்சு, சசன் கோல் அயன் அது இதுன்னு இருந்துச்சு. எல்லாத்தையும் டக் டக்குன்னு மைண்ட் பண்ணி நான் ஒரு பக்கம் ஃபர்னஸில் உருக்க, அவர் ஒரு பக்கம் மைண்ட் பண்ணிட்டு போவேன். இந்த இடத்துல நான் ஃபர்னஸ் வச்சு இங்கிட்டலாம் பிக்கேக்ஸ் எல்லாம் இல்லையா, அதெல்லாம் டக் டக்குன்னு செஞ்சு எடுத்துகிட்டு அவர் ஒரு பக்கம் சர்சன் அதுக்குள்ளே பார்த்தா மைண்ட் பண்ணி போயிட்டே இருந்துட்டுருக்காரு. இந்த இடத்துல நான் அவர் போய் முன்னாடி முதுகு பின்னாடி போய் சும்மா சுரண்டி பார்த்தா வச்சுக்கோங்க, அவர் செத்து போயிடுவார். அதனால் அமைதியாக நம்ம மாட்டு நின்றுட்டு இருந்தால் அவர் ஒரு பக்கம் மைண்ட் பண்ணிட்டு போட எனக்கு அமைதியாக விட்டேங்க. ஏன்னா நம்ம ஒரு அடிச்சால அவர் செத்துருவார் இல்லையா. இதே மாதிரி தான் நானும் செத்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதனால் அமைதியாகவே நிற்போம் அப்படின்ட்டு வேற ஒரு பக்கம் மைண்ட் பண்ணி கீழே வந்து பார்த்தாக்கா என்ன, ஒரு கேவுக்குள்ளே வந்து கீழே வந்து மைண்ட் பண்ணால் இன்னொரு கேவு இருக்குது. இங்கே அவர் மைண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தார். இதுக்கப்புறம் பார்த்தா வேலைக்காவது குதிச்சுறான்னு குதிச்சு எப்படியோ தப்பிச்சிட்டேன். இங்கே வந்து கோல்டு அதெல்லாம் இருந்துச்சு, கோல்டு மைண்ட் பண்ணிப்போம். ஏன்னா பிக்லின் கிட்ட போய் அவன் அடி வாங்குறது, அவருக்கு ஒரு பக்கம் கோல்டு கிடச்சிது. அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு இருந்தோம். இங்கே ஏதாச்சும் ஒன்று கிடச்சிருமே, நம்மளுக்கு டைமண்ட் கிடச்சிரு கிடச்சிரு, ரெண்டு இருக்குது, ஒன்று இருந்தாலே போதும். எங்கே ஒன்று தீங்கானோ இன்னும் நல்லா கீழே மைண்ட் பண்ணி போனோம் போலியே, ஒரு டைமண்ட் இருந்தாலே நமக்கு போதும். சரி இவர் இந்த பக்கம் போகிறாரு, நம்ம தேவையில்லாம போய் அவர் அடிச்சு அவர் சாவடிக்கு தேவையில்ல. இங்கே வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுருந்தேன். நின்றுக்கப்போ தான் வவால் மாட்டினான், வாடா நீ தானே எனக்கு கிடைச்ச டைம் பாஸ், வாடா சாவுடா சாவுடா இந்த பக்கம் எந்த பக்கம் இங்கே வாடா, இவனை வேற அடிக்க முடியல. அப்புறம் இவன் அடிச்சுட்டு இருந்தேன்னா வாபரம் 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 கூட்டாரு, ஏதோ வந்துட்டேன் அப்படின்னு கொடுக்குன்னு ஓடி போயிட்டு இங்கே டைமண்ட் இருக்குன்னு சொன்னார். எங்கே நூறு ப்ரோ அது ஒரு வாடா வந்ததுக்கு ஒரு டைமண்ட் கிடைச்சது கைஸ். ஓடு 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 டக்குனு தண்ணி ஊற்றிட்டு அந்த டைமண்டை முதல் எடுத்துருவோம். டைமண்ட் தானே அது, இருங்க முதல்ல வேற ஏதாச்சும் இருந்துற போகுது. டைமண்ட் மாதிரி ஒன்று ஒரு மாதிரி இருக்கு. டைமண்ட் தான் டைமண்ட் தான் தூக்கிடு. என்ன ஒத்தையா தான் கொடுத்துருக்கங்க, நல்ல வேலை நம்மளுக்கு கிடைச்சது ஒன்னே ஒன்று தான். நான் கத்தையா கிடைக்கும்னு பார்த்தா நான் ஒத்தையா கிடைச்சிருக்கு. கத்தையா கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறாரு. நெதர் போர்ட் லோ பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு டைப்பாக போடணும், ஒன்று நம்ம மைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை கட்டுவோம். அப்படி இல்லைனா லாபம் எடுத்துகிட்டு வந்து ஊற்றுவோம் கைஸ். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ப்ரோ நீ இது பண்ணு ப்ரோ, இந்த மாதிரி மைண்ட் பண்ணுற ப்ரோ, நான் லாபம் எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் அதை வச்சு பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். ப்ரோனே ப்ரோ என்ன சொன்னார்னா, இல்லை இல்லை நீ இதை மைண்ட் பண்ணு ப்ரோ, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி நானும் 13 பண்ணிட்டு பார்க்குறேன், என்ன ப்ரோ பண்ணி வச்சிருக்கேன்ட்டு ஒன்று தீங்கானோ. அப்புறம் அவர் பண்ணி முடிக்கிறதுக்கு லேட் ஆகும்ட்டு நான் இந்த பக்கம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டேன். அப்புறம் பார்க்குறேன் அங்கே பாருங்களேன், இன்னும் அதே இடத்துல சுற்றிட்டு இருக்கு. என்னடாச்சுன்னா ஒரு 15 ஒப்சிடியன் மைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் லாபம் எடுத்துட்டு வந்து நான் ஃபுல்லாக ஊற்றி போட்டில் ஓப்பன் பண்ணியும் இன்னும் அங்கே ஃபுல்லாக முடிக்காமல் உட்காந்துட்டு இருந்தாரு. அப்புறம் நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ண அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டோம். ஆஹா வந்துட்டானே, டேடே அடிச்சிடாதரா எனக்குன்னே வருவீங்களாடா. உண்மை சொன்னா ஸ்கெலிட்டன் நமக்கு நல்லது தான் கைஸ் பண்ணியிருக்கான். அடே அவனை சாவடிச்சிருக்கான், என்னடா நல்லது பண்ணியிருக்கான்னு போய் சொல்கிறியா அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி இல்லை. நம்ம கோல்டில் எதுவுமே செய்யாமல் ஏதோ ஒரு டைமில் டக்குன்னு உள்ளே வந்துட்டோம், வந்து பார்த்தா தான் தெரியுது. அப்புறம் நான் செத்து திரும்பி வந்தோம் இல்லையா, அப்போ தான் தெரிஞ்சுது இன்னும் நம்ம கோல்டில் செய்வேலன்ட்டு. இங்கே உள்ளே வந்து பிக்லின் கிட்ட அடி வாங்குறதுக்கு அவன்கிட்ட அடி வாங்கி பக்கத்தில் ரீஸ்பான் பண்ணுறது பிரச்சனை இல்லை டக்குனு உள்ளே வந்துட்டோம். அப்புறம் உள்ளே வந்து இங்கே பார்க்குற பத்து நாள்லாம் நல்ல இடத்துல இறங்கி விடுவீங்களா, இன்னைக்கு இவ்வளோ கஷ்டமான ஒரு மாடல இப்படி தூக்கிட்டு வந்து விட்டுறீங்க பார்த்தே, நடக்கலையேன்னு பார்த்தேன் நடந்துருச்சு. சும்மா சொன்னாங்க நமக்கு நல்லது தான் நடந்திருக்கு. இங்கே ஃபஸ்ட்டு வரப்ப பயம் தான், உண்மையிலே அந்த இடத்துல பார்க்குறப்ப ஒரு பயம் வந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது பக்கத்தில் என்ட்ருமேன் பயம் ரொம்பலாம் கிடையாது. அந்த இடத்துல வந்தவொடனே என்ட்ருமேன் பயம் கல்ல மாட்டிச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் நம்ம ஷீல்டு அது எப்படி அங்கே ஒர்க் ஆச்சு, அவங்க ஒரு அடிச்சால உடச்சுதுன்ட்டு. அப்புறம் அடிச்சு பார்த்தோம், நான் அடித்தேன் அவருக்கு எதுவுமே அவங்களாம் ஷீல்டு அப்படி தான் இருந்துச்சு. எப்படா இது அவனுக்கு அடிச்சா மட்டும் உடையுது, சரி நான் தடுக்கிறேன் என்னை அடிபுறோன்னு டக்குன்னு ஆக்ஸ் எடுத்து டமால் வெட்ட ஆரம்பிச்சாரு. ஆயிடக்கூடாதுன்னு நினச்சேன், டமால் அடிச்சாரு ஒன்றுமே அவளை. ஆ போடா ஒர்க் ஆகுதுங்க, ஆனால் அங்கே மட்டும் எப்படி போச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், இங்கெல்லாம் நல்லா தான் ஒர்க் ஆகுது, அங்கே மட்டும் ஏன் அடையே ஃப்ராடு கரப்பையா, அங்கே மட்டும் ஒர்க் ஆகும் போயிட்டான். யாருக்கடா இடத்துல குழி தோண்டிருக்குன்னு பார்க்குறீங்க, போனால் வந்துட்டுருக்கு யார் என்று மேலே தாங்க ஈஸி. இங்கே பார்த்தேன் இங்கே இங்கே தான் நாங்கள் சுற்றிட்டு இருந்தான், இவனை தேவையில்லாமல் பார்த்து தொலைஞ்சிட்டணும்னு ஒரு செகண்டில் நம்மளை ஒரு மரண பீதிக்கு கொண்டு போயிட்டு விட்டா போல. எங்கடா இருக்காடே இங்கே தானே இருந்தான், அதோ இருக்கான். நான் இவன் எங்கேயாச்சும் போயிட போகிறான்னு ஒரு ஆதரவு டக்குன்னு பார்த்துட்டு, ஐயோ இவ்வளோ தூரத்தில் பார்த்துட்டு உள்ள வர முடியாது, ப்ரோ 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 என்னை காப்பாற்றுப்பறோம் காப்பாற்றுப்பறோம் ரூடே ப்ரோ எதோ ப்ரோ இருக்கா வந்து ப்ரோ காப்பாற்றுப்பறோம் அப்படிதான் ப்ரோ அடிப்பறோம் டே என்னை பின்னாடி தட்டுறதா, நானும் பின்னாடி வரமாட்டானு நம்பிக்கை எப்படி எப்படி தள்ளுறேன். இப்போ தான் லைட்டாக அவன் எதுவும் கொடுக்காது அது வேறு விஷயம், பட் எப்படியோ தப்பிச்சிட்டோம். அப்புறம் டக் டக்குன்னு இங்கேருந்து போயிட்டு இருந்தோமா, டக்குன்னு பார்த்தா அடா இங்கே பாருங்க கைஸ்,
வேற லெவல் இங்க பார்த்தா என்டர்மேன் இருந்தா பக்கத்துல இன்னொரு பாத்தீங்களா அத கவனிச்சீங்கனா உங்களுக்கு தெரியும் போட்ரஸ் பக்கத்துல இருந்து என்டர்மேன் அதோ நிக்கறான் பாருங்க அந்த சந்தல அவன அப்படியே டக்னு பார்த்து இவன காண்டாக்கி விட்டேன் காண்டாக்கி வரது மட்டும் தான் என் வேலை பக்கத்துல தான் போறதாவே ஐடியாவே இல்ல ரூனே ப்ரோ அடிக்கிறேன் ரூனே ப்ரோ போட்டு டமால் டமால் அடிச்சிட்டே இருந்தாரு அப்புறம் நெக்ஸ்ட் மேல போயிடுவோம் அதுக்குள்ள ஏன்டா இங்க வந்தேன் பாக்குறீங்களா இங்க வந்துட்டு இங்கேயும் நிறைய பேர் மாட்டுவானுங்க ஏன்னா இது அந்த என்டர்மேன் பயமுக்குள்ளதான் போட்ரஸ் வந்துச்சு அப்படியே டக்னு மேல வந்து அடிச்சிட்டு இருந்தோமா நல்லாதான் போயிட்டே இருந்துச்சு இந்த இடத்துல ஒருத்தனை பார்த்தேன் கைஸ் அவனை பார்த்துட்டு சரி உள்ள போகிட்டு சர்ன்னு போயிட்டு உள்ள போய் பூந்துட்டேன் பூந்ததுக்கு அப்புறம் நானும் வெயிட் பண்றேன் என்ன இது எவனையும் காணோன்ட்டு சரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அவன் எங்கேயாச்சும் வந்து அடிச்சிட்டு போறான்ட்டு நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டேன் ஆளையும் காணோம் இதுக்கப்புறம் பார்த்தா வேலைக்கு ஆகுது சத்தத்தையும் காணோம் எங்கேயோ போயிட்டு இருப்போம் இவ்வளவு நேரமா வரவே இல்லை இதுக்கப்புறமும் உள்ளே உட்காந்துருந்தா வேலைக்கு ஆகாது வெளியே போயிட்டு இன்னும் ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பேரும் அட்ட டைம்ல பாக்குறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பார்த்து அப்புறம் இன்னொருத்தர் டக்குன்னு பார்த்துட்டு உள்ள ஓடிலாம் பார்த்துட்டேன் குடுகுன்னு போயிட்டே இருந்தனா எப்படிங்க சத்தன் அப்பதான் புரிஞ்சுது அந்த முன்னாடி பார்த்த பயம் உள்ள இப்போது நம்மள அடிச்சிருக்குன்ட்டு ஏன்னா அங்க இருந்தா அவ்வளவு ஸ்பீட்ல டெலிபோர்ட் ஆகி வர மாட்டாங்க குடுகுன்னு ஓடிதான் வந்துட்டு இருப்பான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த பயம் போலதான் வாடா வாடான்றப்பெல்லாம் வராம வராதான்றப்ப டமால் வந்து அடிச்சு நம்ம சோழியை முடிச்சு விட்டான் அவன் விட்டுறதுனால நமக்கு ரெண்டு பேர் கிடைச்சிருக்கோம் வாய்ப்பு இருக்காங்க ரெண்டு பேரும் பார்த்தோம் எல்லாம் நாசமா போச்சு அப்புறம் என்ன மறுபடியும் ஓடி வந்துட்டு இருந்தோம் சத்தம் கேக்குது ஓடு எங்க நினைச்ச நாள் இந்த பயம் உள்ள எங்கேயாவது ஒரு மாதிரி சலக் சலக் சவுண்ட் வேற கேட்டுருச்சு அந்த சலக் சலக்கு கேட்ட உடனே உள்ள ஓடி போய் உட்காந்து இவனை வேற கையால வேற அடிச்சு அவனும் சாப்பிடா வித்தர் ஸ்கெல்டன் சோழியை முடிச்சு நம்ம லூட்ட போய் முதல்ல எடுத்துருவோம் லூட் எடுத்ததுக்கு அப்புறம் இதுல ஏதோ டிஃபரெண்டா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஆமா இந்த ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் போஷன் எப்படி வந்துச்சுன்னு யோசா தான் தெரிஞ்சுது நம்ம கிட்ட ஒரே ஒரு கோல்டிங் கட் இருக்கும் அந்த கோல்டிங் கட்ட பிக்லின் வந்து எடுத்து நமக்கு இதை போட்டு போயிருக்காங்க இந்த இடத்துல என்டர்மேன் எடுக்க போறோம் அதுக்கு என்டர்மேன் கில் பண்ணுவோம் ஆனா நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அவன் கிராஸ் ஆவான் அவன் செத்துருவான் இவ்வளவுதான் நடக்குமே கிராஸ் ஆகுறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவன் சாவதுலாம் இந்த இடத்துல பரல அவன் போவான் சாவான் இதேதான் நடக்கும் என்னன்னா அவனை காண்டாக்கி உள்ள கூட்டு போறது மட்டும் தான் என் வேலை மத்ததெல்லாம் ரூனே ப்ரோ பாத்துப்பாரு நம்ம லைட்டா வெளியே காமிச்சாதான் நம்மள சோழிய முடிச்சு விட்டுருவானே நம்மள காண்டாக்கி தானே வரான் அதனால ரூனே ப்ரோ போயிட்டு அவர் அடிப்பாரு அவர் எதுவும் பண்ண மாட்டான் என்னதான் பாத்துட்டு இருப்பான் அந்த சாக்கில் ரூனே ப்ரோ அடிச்சு முடிச்சு விட்டுருவாரு நெக்ஸ்ட் நம்ம பிளேஸ கண்டுபிடிச்சு இங்க வந்தோம் இங்க வந்ததுக்கு அப்புறம் ரூனே ப்ரோ குடுகுன்னு ஓடி வந்துட்டாரு என்ன ப்ரோ கேட்டா ப்ரோ அவன் அடிக்க வரான் ப்ரோ ஆக்சுவலா இந்த இடத்துல தடுக்க முடிஞ்சது கைஸ் ஷீல்ட் இங்கேயே ஒர்க் ஆனா அங்கதான் ஏதோ நார்மல் தான் என்னன்னு தெரியல ஒரே இல்ல உடச்சுன்னு ஓட்டா இங்கெல்லாம் ஒர்க் ஆச்சு ஆப்பிள் சாப்பிட்டா இப்ப நம்மளுக்கு 5 நிமிஷம் ஏதாவது ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் தானே இருக்கு அவன் பக்கத்துல போனா நம்மள அடிப்பான் கொஞ்சம் லைட்டா டிஸ்டன்ஸ் விட்டு டே உன்னை அவன்டா வர சொல்றது வித்தர் ஸ்கெலட்டனே இவன் வேற குறுக்கால வந்து இந்த நேரம் பார்த்தா வரணுமாடா மரியாதையா இருந்துக்க சாவு மரியாதையா இருந்துக்க எடுத்தாச்சு என்ற பேர் எடுத்தாச்சு இது கூட நமக்கு ஓரளவுக்கு ஈஸியா ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் அது இதுன்னு யூஸ் பண்ணி ஏதோ ஒன்னு பண்ணிட்டோம் என்ன டிராகன் கிட்டதான் என்ன நடக்க போகுது நினைச்சாலே படப்படப்படப்படன்னு உதறது கை காலெலாம் அங்கே போயிட்டு அவன் சும்மாவே நம்மளை அடிப்பாங்க இன்னைக்கு என்ன பாடுபடுத்த போறானோ தெரியல வந்துட்டோம் இன்னும் கொஞ்ச நேரம் தான் அப்படியே இருங்க ஸ்கிப் பண்ணுறதுங்க இப்போ நம்ம குடுக்குன்னு ஓடி போயிட்டு பகலாம் அவர் வரைக்கும் நம்ம உயிரை காப்பாற்றி வச்சுக்கணும் இந்த இடத்துல போயிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வர வருது எப்படியாச்சும் இன்னும் கொஞ்ச நேரம் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தாக்கு பிடிச்சிப்போம் தண்ணிக்குள்ளே போயிடுமா பேசாமல் தண்ணிக்குள்ளே போய் அப்படியே உட்காந்துப்போம் எவனும் நம்மளை பார்க்க மாட்டான் அவங்க வேறு ரெண்டு பயபடி நின்றுட்டு இருக்கு அதோ பாருங்க அந்த இடத்துல தெரியுது அவங்களுக்கு இவனுங்க வேறு அந்த பக்கம் நிற்கிறானுங்க அப்போடா பகலாயிடுச்சு இவனுங்க பக்கம் தான் காட்டுது எப்படியாச்சும் நம்ம போயிடுவோம் அப்படியே அப்புறம் லைட்டாக கொஞ்சம் அப்படியே தலைச்சு வலிச்சு வலிச்சு நாங்களும் அப்படி இப்படி எப்படி எப்படியோ சரசர்னு போட்டு இந்த பக்கம் தாங்க அங்கிருந்து இங்கன்னு எப்படி எப்படியோ தப்பிச்சு வந்துடும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவங்கிட்டயோ தப்பிச்சு எப்படி எப்படியோ வந்து சரசர்னு ஓடி போயிட்டுருந்தா ஐயா வந்துட்டியா உன்னதாயா தேடிட்டு இருந்தேன் வில்லேஜ் வந்துட்டுல போனேன் போனா ஐயோ இவர் உள்ள வந்தாலே இங்க பாருல அங்கேயும் அதே மாதிரிதான் சாவடிச்சாரு இங்கேயும் நம்மள சாவடிச்சாரு நீ அந்த வேலையை பாரு டிராகன் தான் நம்மளை போட்டு சாவடிப்பான்னு பார்த்தா இவர் நம்மளை போட்டு சாவடிச்சிட்டு இருக்காரு அப்புறம் என்ன மறுபடியும் உள்ள வந்தோம் இங்க ஒரு பெரிய பிரச்சனையே என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிறது நான் திரும்பி அதை தான் சொல்ல போறேன் அந்த ஹார்ட் இருக்கு இல்லையா இவ்வளவுதான் இருக்கு அதுவும் இவ்வளவு கூட இல்ல இவ்வளோ அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு இந்த ஹார்ட்டை வச்சுட்டு மேல இருக்க கிறிஸ்டல்ஸ் உடைக்கிட்டு இருந்தது நம்ம கிட்ட இப்ப பவு இருக்குன்னு வச்சுக்கோங்க இதை வச்சு அடிச்சோம் அப்படியே அடிச்சிட்டதுன்னா டமால் இழுத்து ஒரு உருவ விட்டேன் நானும் கூட செத்துட்டேன் அப்புறம் போயிட்டு ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு அடி அடிக்கிறோம் நம்மக்கிட்ட ஆர்வம் முடிஞ்சிச்சு போயிட்டு ஒன்று ஒன்றுத்துக்கும் திரும்ப திரும்ப செத்து செத்து இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் அப்போ நான் எத்தனை தடவை செத்து வந்திருப்பேன்னு பாருங்களேன் போயிட்டு செத்து வருது அடுத்தது நீ தாண்டா அவனை இறான்ட்டு தண்ணியை ஊற்றிட்டு கீழே போகலாமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன் டமால்னு ஒன்று தூக்கி விட்டான்
சந்தோஷமா வாடாடே, இந்த தடவை நீ யூஸ் ஆகணும், நானும் யூஸ் ஆகணும். பெட் எடுத்துட்டு போயிட்டு அவன் பக்கத்துல வச்சு அவனுக்கு லைஃப் குறைஞ்சா போதும். ஓடி போயிட்டு வச்சா செத்துருன்னு தெரியும், ஆனாலும் சாவடிச்சு மறுபடியும் வந்து அப்ப பாத்து பாருங்க, அப்பாடா லைஃப் குறைஞ்சிருக்கு, ஒர்க் ஆகுது வேற லெவலு. இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம செத்து செத்தா இவன சப்பா சப்பிட்டு வளர்ப்பே, செத்து செத்தா நம்ம இவனை சாவடிக்க முடியும். ஒரு பெட் எடுத்துட்டு ஓடி போயிட்டு அந்த பெட் திருப்பி ரூடே புறவை உழைச்சி விட்டாரா, அப்புறம் ரூடே புறவை செத்துட்டாரா, அப்புறம் மறுபடியும் அவன் குணர் கழிச்சு கீழே வருவான். அதே மாதிரி கீழே வந்தா நான் எடுத்துட்டு போய் வச்சு நான் செத்தேன், அவனும் சாவடிச்சேன். இதே மாதிரி மாத்தி மாத்தி அவரு ஒரு தடவை நான் ஒரு தடவை அவரு ஒரு தடவை நான் ஒரு தடவை இதே மாதிரி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த கடைசி ஒண்ணு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருந்தா, இந்த பெட்டு வச்சா என்ன அதுக்குள்ள ரூனை வச்சு விட்டாரு முடிச்சிட்டாரா டிராகன் கதை. ஒரு சொட்டுதான், ஒரு அடி அடிச்சாலும் செத்துரும், எனக்கு தான் வேணும் லாஸ்ட் அடி, நான் தான் அடிப்பேன். ரூனை இப்படி செத்துறாரு, வந்துரு 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 வாடா 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 வாடா, அவரு வேற அடிச்சிட போறேன் ஆர்வத்துல பெட்டு கூட கையில் எடுக்காம வந்துட்டு செத்துறா செத்துறா செத்துறா, ஒரு அடி ஒரு அடி ஒரு அடி. ஐயோ என்ன சாவல் சனே, இந்த கடைசி அடி யாருக்கு போக போகுது, அந்த அச்சுமெண்ட் யாருக்கு வரப்போகுதுன்னு தெரியலையே. ஓடு 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 ஓடு, ரூட அப்படி செத்துறாரு, வந்துடுறா வந்துடுறா, திரும்பி எப்படியாச்சும் கீழே வந்தாலுமே டக்குனு வந்துடுறா, நான் வரது டைம் பெட் எடுத்துட்டு போயிடுறேன், ஓடி போயிட்டு வச்சிருவேன் வச்சிருவேன் வச்சிருவேன், நான் கரெக்டாக பெட் வச்சு வைக்கிறேன். அதுக்குள்ள ரூனே ப்ரோ அவனை முடிச்சிட்டாரு, நான் ரூனே ப்ரோ சேர்த்து முடிச்சிட்டேன். ரூனே ப்ரோக்கு தான் அந்த இது அச்சுமெண்ட் ஒன்றா வந்துச்சு, இந்த பார்த்தினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் தான் ஃபுல்லாக கையால் அடிச்சு சாவிச்சிட்டுருக்காருங்க. அப்புறம் நான் சும்மா ரூனே ப்ரோ போட்டு எனக்கு அப்புறம் கொடுக்கல டமால் டமால்னு போட்டு அவர் அடிச்சிட்டு இருந்தேன்னா, அவர் கொஞ்ச நேரத்தில் டமால் வெளியே விட்டாரு. அவ்வளோதாங்க சிந்துரு, பிடிச்சிருக்கேன் பிடிச்சதுல போய் சொல்லுவோம் நீங்கள் நினைக்கும் சார்.